ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிவே செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டிக்கு பக்கத்தில் திருவிதிகளை அமைந்துள்ள வீராட்டானேஸ்வரர் திருக்கோயில் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே திருவிதிகை வீராட்டானேஸ்வரர் கோயிலுடைய சிறப்பையும் தல வரலாற்றையுடைய பெருமையும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். சிவபெருமான் வந்து பூ உலகில் வீரச் செயல் புரிந்த 8 ஸ்தலங்களில் வந்து சிவனின் வீரம் அதிகம் வெளிப்பட்ட ஸ்தலம்தான் திருவதிகை. இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் விதமாக தான் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ பெருவிழா 10 நாட்கள் நடைபெற்றது. இந்த 10 நாட்களில் பார்த்திங்கன்னா பஞ்சமூர்த்தி வீதி உலா, வெள்ளி வாகனம் புறப்பாடு, இது போல் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடைபெற்றது. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இஸ்தல நாயகர் வந்து திருத்தேரில் வீதி உலா நடைபெறுவது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மறுபடியும் இக்கோயிலின் வரலாற்றையும் நம்ம பார்க்கலாம். தாருகாச்சன், கமலாக்ஷன், வித்யமாலி அப்படின்னு 3 அசுரர்கள் வந்து கடும் தவம் செய்து பிரம்மனிடம் வந்து தங்களை யாராலும் வெல்லவோ கொல்ல முடியாதபடி வரம் பெற்றாங்க. அவர்களால் தொல்லை அடைஞ்சவங்க வந்து நாளுக்கு நாள் அவங்க தொல்லை வந்து அதிகமாகிட்டே இருந்தது. அதனால் எல்லோரும் சேர்ந்து போய் ஈசனிடம் முறையிட்டாங்க. அப்போ வந்து அந்த 3 அசுரர்களையும் அழிக்கிறதுக்காக ஈசன் வந்து புறப்பட்டார். அப்போ வந்து பூமியை வந்து தேராகவும், சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாகவும், 4 வேதங்களை வந்து குதிரைகளாகவும், பிரம்மாவை வந்து தேரோட்டியாகவும், மற்ற எல்லாரும் தேரோட வர செய்தார். அப்போ வந்து மேருமலையை வில்லாகவும், வாசுகி என்னும் பாம்பை நானாகவும், திருமாலை அம்பாகவும், அம்பின் நுனியில் வந்து அக்னியை வைத்து அந்த வில்லுடன் திரிபுரம் செய்கிறதுக்காக எல்லாம் புறப்பட்டாங்க. தேரில் எல்லாம் புறப்படும்போது அச்சு வந்து முறிஞ்சிருச்சு. அப்போ வந்து பிள்ளையாரை வணங்காதனால தான் இப்படி நடந்தது அப்படின்ட்டு கணபதிக்கு வந்து பூஜை செய்து பிள்ளையாருக்கு வந்து சூரை தேங்காய் உடைச்சாங்க. இந்த கோயிலில் தான் பிள்ளையாருக்கு சூரை தேங்காய் வந்து உடைக்கிற பழக்கமும் இந்த கோயிலேருந்தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தேரில் ஏறி போகும்போது சிவபெருமானுடைய அதிகமான கோபத்தால் வந்து சந்திரனுடைய சக்கரம் வந்து பூமிக்கு அடியில் போனது. அப்போ வந்து விஷ்ணு பகவான் ரிஷப வாகனத்தில் வந்து அந்த தேரை தூக்கி நிறுத்துறாரு. இப்படி வந்து சிவனின் வாகனமான ரிஷபத்தை விஷ்ணு பகவானும், விஷ்ணு பகவானுடைய ஆயுதமான சங்கு சக்கரத்தை சிவபெருமானும், இப்படி சைவ வைணவ ஒற்றுமைக்கு தலமாக விளங்குறது தான் இந்த திருவதிகை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தேரில் வந்து போகும்போது அனைத்து தேவர்களும் என்ன நினச்சிக்கினாங்களா, நம்மளால் தான் இந்த அசுரர்கள் மடிய போகிறாங்க, சாக போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்குள்ள சிவபெருமான் அசுரர்கள் மீது வில் அம்பு எதையும் நம்ம அவர் பயன்படுத்தலை. அந்த அசுரர்களை பார்த்து கொஞ்சம் அப்படியே சற்றே சிரித்தார். அவ்வளோதாங்க, உலகமே நடுங்கும்படியாக தீப்பிழம்பு ஏற்பட்டு அந்த 3 அசுரர்கள், தாருகாச்சன், கமலாக்ஷன், வித்யமாலி, இந்த 3 அசுரர்களும் சாம்பலாகி இறந்து போயிடுறாங்க. தங்கள் உதவி இல்லாமலேயே சிவன் வந்து சம்ஹாரம் செய்ததை உணர்ந்த தேவர்கள் வந்து வெக்கி தலை குனிந்தாங்க. ஒரே சமயத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் இருவரது ஆணவத்தையும் அடக்கினார் சிவபெருமான். அந்த ஆன்மீக நிகழ்ச்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த தேரோட்ட பெருவிழாவை முன்னிட்டு வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகளும் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்து அதுவும் நல்ல சிறப்பாகவே நடைபெற்றது. இந்த தேரோட்ட பெருவிழாவில் வந்து 1000 மக்கள் வந்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செஞ்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.